இப்போ நம்ம பார்க்கக்கூடியது ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழு பெருங்கிளர்ச்சியை பற்றி பார்க்க போகிறோம் இந்த பெருங்கிளர்ச்சி அப்படிங்கிறது எப்போ நடந்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா மார்ச் இருபத்தி ஒன்பது ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழில் ஓகேங்களா பெரும்புரட்சி வந்து பார்த்திங்கன்னா இந்துஸ்தானத்தின் மாமன்னராக அறிவிக்கப்பட்டவர் அந்த பெரும்புரட்சியின் காலத்தில் இந்துஸ்தானோட மாமன்னராக அறிவிக்கப்பட்டவர் யாருன்னா இரண்டாம் பகதூர் ஷா ஓகேங்களா புரட்சியாளர்கள் மீரட்டிலிருந்து டெல்லி செங்கோட்டை நோக்கி சென்ற நாள் என்னைக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா மே பதினொன்று ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழு ஓகேங்களா பெரும் புரட்சிக்கு காரணமாக இருந்தது அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்பாங்க என்ஃபீல்ட் ரக துப்பாக்கிகள் ஓகேங்களா இதை வந்து பயன்படுத்தக்குள்ள இதில் பன்றியோடைய இறைச்சியை கொண்டு இதில் வந்து அந்த ஆயில் மாரி செஞ்சிருக்காங்க அப்படின்னா வந்து முஸ்லீம்களும் இந்துக்கள் வந்து இதில் வந்து மாட்டு இறைச்சியோட அதுலேருந்து எடுத்துக்கப்பட்ட எண்ணெயை யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னும் இவங்க ரெண்டு பேரும் போராட்டம் பண்ணுறாங்க அதான் இதுக்கான முதல் காரணம் ஓகேங்களா மங்கள் பாண்டே என்ற சிப்பாய் ஐரோப்பிய அதிகாரியை தாக்கிய நாள் அதாவது மார்ச் இருபத்தி ஒன்பது ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழு ஏப்ரல் எட்டாம் தேதி இவரை தூக்கில் போட்டுருவாங்க மங்கள் பாண்டேவை ஓகேங்களா புரட்சி தொடங்கிய இடம் எது அப்படின்னு கேட்பாங்க பாரக்பூர் புரட்சி எங்கே வந்து அடுத்த கட்டத்துக்கு போச்சு அப்படின்னா மீரட்டு ஓகேங்களா மீரட்லேருந்து செங்கோட்டைக்கு போவாங்க கடைசி பெஷ் அதாவது பார்த்திங்கன்னா இரண்டாம் பாஜிராவின் தத்துப்பிள்ளை யாருன்னு கேட்பாங்க நானா சாஹிப் கடைசி பெஷ்வா மன்னர் யாருன்னா இரண்டாம் பாஜிராவ் இரண்டாம் பாஜிராவ் தான் கடைசி பெஷ்வா மன்னர் கா கான்பூர் ஓகேங்களா எங்கெங்கே யார் இந்த அந்த போராட்டத்தில் வந்து த தலைமையேற்று நடத்துனாங்க அப்படின்னு கேள்வி கேட்பாங்க கான்பூரில் நானா சாஹிப் லக்னோவில் பேகம் அசரத் மஹால் பரோலியில் கான் பகதூர் இ மத்திய இந்தியா ஓகேங்களா ஜான்சி ராணி ரஜ் பாய் ரொம்ப இம்பார்ட்டன் ஆனாங்க ஓகேங்களா பெரும் புரட்சியின் முக்கிய அத்தியாயமாக இருந்தது கான்பூர் படுகொலை இந்த கான்பூர் படுகொலைக்கு காரணமாக இருந்தவர் யாருன்னா நானா சாஹிப் ஓகேங்களா நானா சாஹிப் தான் இந்த கான்பூர் படுகொலைக்கு காரணமாக இருந்தவர் கான்பூர் படுகொலையின் உயிரிழந்த ஆங்கிலேய அதிகாரி யாருன்னு கேட்பாங்க ஹக் வீலர் ஹக் வீலர் ஓகேங்களா வாரிசு இழப்பு கொள்கையை அறிமுகம் செய்தவர் யார்னா டல்கோசி இந்த வாரிசு இழப்பு கொள்கையால் தான் இந்த பிரச்சனையும் வர்றதுக்கு முக்கியமான காரணம் ஏன்னா இந்திய மன்னர்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வாரிசு இல்லைன்னா அந்த வாரிசு இல்லாத அந்த அரசை வந்து ஆங்கிலேயர்கிட்ட ஒப்படைச்சிடணும் வாரிசு இவங்க தத்தெடுக்கக்கூடாது ஓகேங்களா எங்களுக்கு வாரிசு இல்லை அப்படின்னு இன்னொரு வாரிசு வந்து யார்கிட்டேருந்து தத்தெடுக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த டாக்டரின் ஆஃப் லாப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க வாரிசு இழப்பு கொள்கை அது கொண்டு வந்தவர் யாருன்னு கேள்வி கேட்பாங்க டல்கோசி ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு கலைச்சியை அடக்கியதில் முக்கிய பங்கு வகித்தவர் யார்னா கர்ணல் நீல் ஓகேங்களா இந்த நீல் அப்படிங்கிறவர் இந்த நீளம் ச நீல் சி சிலையை அகற்றும் போராட்டம்னு சென்னையில் நடந்திருக்கும் பாருங்க அவரோட சிலையங்கே கொண்டு வந்து வச்சு வைக்கக்கூட தான் இந்த பிரச்சனை எழுந்திருக்கும் கர்ணல் நீல் ஓகேங்களா ரொம்ப முக்கியமானவர் இரண்டாம் பகதூர் ஷா சிறையில் அடைக்கப்பட்ட இடம் எங்கே அப்படின்னா பர்மாவலத்துக்குமே போட்டுருவாங்க இரண்டாம் பகதூர் ஷாகா இது எல்லாத்தையும் அடக்கிட்டு அவங்கத்துக்குமே அங்கே போட்டுருவாங்க ஓகேங்களா நாடு கழகத்தை பற்றுவார் ஓகேங்களா ரொம்ப ஏழு வயசு ஐம்பத்தேழு வயசாக தொண்ணூற்றேழு வயசாக இருக்கும் அவருக்கு வயசானவர் அவர் அங்கே போட்டுருவாங்க இந்திய பிரிட்டிஷ் முடியாட்சியின் கீழ் கொண்டு வரப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி எட்டு ஓகேங்களா ஐம்பத்தி ஏழு இந்த புரட்சி நடக்கும் ஐம்பத்தி எட்டில் வந்து இதுக்கான ஒரு பிரகடனத்தை வெளியிடுவாங்க அந்த பிரகடனத்தின்படி பார்த்திங்கன்னா இந்திய அரசு செயலர் அப்படி வைசராய் அப்படின்னு ஒருத்தவங்கெலாம் நியமிப்பாங்க பிரிட்டிஷ் ஆட்சி பிரிட்டிஷ் அரசாங்கம் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கிழக்கிந்திய கம்பெனிங்கீழ இருந்த இந்த அரசாட்சி எல்லாமே இப்போ வந்து நேரடி கட்டுப்பாட்டில் அரசியும் கீழே வந்துடும் ஓகேங்களா விக்டோரியா அரசி அப்போ அரசியாக இருந்தவங்க விக்டோரியா அதனால் அவங்க கீழே வந்துடும் ஓகேங்களா இந்திய மக்களின் பாரம்பரிய நிறுவனங்கள் மற்றும் அதன் தொடர்பான விஷயங்களையும் ஆங்கிலேய அரசு தலையிடாது என கூறியவர் யாருன்னா விக்டோரியா அரசி ஓகேங்களா சரி அவ்வளோதான் இந்த வீடியோ அடுத்த வீடியோ சந்திக்கலாம் நன்றி வணக்கம் தேங்க்யூ